ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மஸ்கச்சஸ் கவ்லாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், ஃபிஷ் ஃப்ரை தாங்க. சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து வவால் மீன் எடுத்திருக்கேன். வவால் மீன் 2 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் மசாலா அரைச்சி வைப்பேன் எப்போவுமே. யூஸ்வலாக ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஜேபி மசாலா வச்சு தான் பண்ணுவாங்க. ஜேபி ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானும் வந்து ஜேபி மசாலா வச்சு தான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ண போகிறேன். இது ஈஸியாக சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி பொடி போட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஜேபி ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். 2 கிலோக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷ் ஃப்ரை பவுடர் எல்லாமே நம்ம போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வந்து நான் 1 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் 50 கிராம்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு 50 கிராம்ஸ் நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். நான் ஒரே 1 லெமன் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சில் இருக்க சிம்பிளாக பண்ணுறவங்களுக்கு, ஃபஸ்ட் டைம் குக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நான் கண்டிப்பாக என் சேனலில் வந்து நான் வீட்லேயே அரைக்கிற மிளகாத்தூளை வச்சு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ண அந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா வந்து நல்லா ஃபுல்லாமே வந்து பூசிக்கணும். எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி அந்த மிளகாத்தூளை பூசிக்கோங்க. மசாலா வந்து ஃபுல்லாக கோட் ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நம்ம ஒவ்வொரு மீனாக நான் எடுத்து ஒவ்வொன்றா கோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து ஒவ்வொன்றா கோட் பண்ணி எல்லாமே கோட் பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிலில் கூட மேக்னேட் பண்ணலாம். இல்லைனா வெயிலில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், வெயிலில் ட்ரை பண்ணுறது. இல்லைனா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து 1 ஹவர் மேக்னேஷன் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஃபிஷ் நல்லா ஊறும். வெயிலில் வச்சாலும் ரொம்ப நல்லாதாங்க இருக்கும். காக்காலாம் எங்கேயும் இல்லாமல் வச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக மேக்னேட் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம ஒரு தவா வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா தடவி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சூப்பரான ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். இது வந்து வவ்வால் மீன், ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பரான இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இது வந்து ரொம்ப காரமாகவும் இருக்காது, குட்டீஸும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.